இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். இன்றைக்கி நம்ம வந்து டூ மேஜர் இஷ்யூஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து என்னென்னாக்கா இந்த வெயில் காலம் அதிகரிக்கும் நிலையில் எப்படி பொதுமக்கள் தன்னை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது வந்து கோவிட்ல தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பொதுமக்களோட ஒத்துழைப்போட மற்றும் முதலமைச்சர் வந்து தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் மிக குறுகிய அளவில் பதிவாகும் நிலையில் நமக்கு இப்போ சேலஞ்ச் என்னென்னாக்கா டெல்லி, குட்காவ், ஹரியானாவில் இருக்கிற குருகிராம், அதே மாதிரி குஜராத், அதே மாதிரி சில இடங்களில் மிசோரம், அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவில் கூட சில மாவட்டங்களில் 5 விழுக்காடுக்கு மேலே இருக்குது. அங்கே வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேஸு. இந்த நிலையில் நம்மளோட தடுப்பூசியின் நிலைமை, இந்த ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம நோய் தடுப்பு, இன்னொரு பக்கம் வந்து மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது. தற்பொழுது மூன்று அலையிலையும் மிக சிறப்பாக மருத்துவ கட்டமைப்பு படிப்படியாக உருவாக்கி நேற்றைய தினம் முத்தாய்ப்பாக ஒரே நாளில் 2099 ஐசியு ஹை கிரேட் ஐசியு பெட்ஸும் பீடியாட்ரிக் ஹைபிரிட் பெட்ஸும் மன்மோ முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா 20 விழுக்காடு நம்ம ஐசியு பெட்டின் எண்ணிக்கை மாண்பு முதலமைச்சரோட நேற்றைய தொடங்கியதை வைத்து அதிகரித்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது நமக்கு மிக குறுகிய அளவிலேயே கேசஸ் இப்போது இந்த மருத்துவமனையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நில் கேசஸ், 11 நாட்களாக இருக்குது. ஜிஹெச்லேயும் நில் கேசஸ் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் நோய் தொற்று உள்ளவர்களின் எண்ணிக்கை வெறும் 230 ஒரு நாட்களில், அது 3.13 லட்சம் வரைக்கும் அதிகரித்தது உங்களுக்கு மே 2021 உங்களுக்கு தெரியும். தட் இஸ் டோட்டலாக நோய் தொற்று உள்ளவர்கள் நாளொன்றுக்கு பதிவாகிறதோட மேக்ஸிமம் 36,000 தாண்டியது மே 21. தற்பொழுது 20-30 அப்படி தான் பதிவாகுது. படுக்கை அதில் நோய் தொற்று உள்ளவர்களில் ஆக்குப்பைடு படுக்கைகளில் இருக்கிறவரோட எண்ணிக்கை, மருத்துவமனையில் இருக்கிறவரோட எண்ணிக்கை வெறும் 20, அரசு தனியார் எல்லாத்தையும் சேர்த்து. பெரும்பாலான மருத்துவமனையில் கேஸ் இல்லை. இது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் நிலையில் மிகப்பெரிய சவால் நமக்கு என்ன இருக்குதுன்னா, கடந்த சில நாட்களாக டெல்லியில் 50க்கும் கீழே பதிவாக நாளொன்றுக்கு பதிவாகக்கூடிய எண்ணிக்கை மழை மழைன வந்து நேற்றைய தினம் 325, அதுக்கு முந்தின நாள் 299, நாளொன்றுக்கு அதிகரிக்கும் நிலை டெல்லியில் பார்க்குறோம். அங்கேயும் ஹாஸ்பிட்டலைசேஷன் கம்மி. அதே மாதிரி குருகிராம் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிறதுல 100க்கு மேலே பதிவாக தொடங்கியுள்ளது. ஸோ அதே மாதிரி எண்ணிக்கை அதிகமோட அச்சம் நமக்கு வரி என்ன இருக்குதுன்னா, நோய் தொற்று 100.05 தான் டெல்லியில் பதிவாகி கொண்ட நிலையில் இன்றைக்கி 2.7 அளவிற்கு நோய் தொற்று 100 பேர் செக் பண்ணால் 2 பேருக்கு மேலே சுமார் 3 பேருக்கு பதிவாகக்கூடிய தொடங்கியுள்ளது. இந்த நேரத்தில் தான் தற்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தடுப்பூசி, பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டு தூண்கள். ஒன்று மாஸ்க் போடுறது, தள்ளி நிற்கிறது, கை கழுவுறது, கூட்டத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கிறது, வென்டிலேட்டட் காற்றோட்டம் உள்ள அறைகளில் இருக்கிறதுன்னு ஒரு பக்கம் கோவிட் சார்ந்த பழக்கங்கள். இன்னொரு புறம் தடுப்பூசி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 92.38 விழுக்காடு 18 வயசுக்கு மேற்பட்டோர் தடுப்பூசி போட்டுருக்கோம் முதல் தவணை, ரெண்டாம் தவணை 77.27. ஆனால் ரொம்ப நமக்கு சேலஞ்ச் என்னென்னா, கடந்த சில நாட்களாக நோய் இறப்பு வீதம் 0 ஆன பிறகு பொதுமக்கள் வருவதே நிறுத்திவிட்டார்கள். இன்றைக்கி 3000க்கு மேற்பட்ட இடங்களில் தடுப்பூசி நடந்து கொண்டே இருக்குது. நேற்றைய தினம் புத்தாண்டாக, தமிழ் புத்தாண்டாக இருக்கலாம், 4000 பேர் மட்டும். சாதாரண நாட்களில் 28,000. உங்களுக்கு தெரியுங்க, மெகா கேம்பில் 28 லட்சம் வரைக்கும் நாளொன்றுக்கு போயிட்டுருக்கோம். ஏன் இது முக்கியம்னா, இன்றைக்கி 44 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பு. ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்கிறோம், 5.34 கோடி மக்கள் முதல் தவணை போட்டிருக்கார்கள், பட் போடாதவர்களின் எண்ணிக்கை 44 லட்சம். அதே மாதிரி ரெண்டாம் தவணை டியூ ஆகி போடாதவர்களின் எண்ணிக்கை 1.37 கோடி. இவங்க தயவு செய்து தடுப்பூசி போட்டுக்கணுங்க. ஏனென்றால் தடுப்பூசியும் கோவிட் சார்ந்த பழக்கங்கள் பின்பற்றாத இடங்களில், கவனக்குறைவாக இருக்கிற இடங்களில் உங்களுக்கே இப்போ தெரியுங்க, நாளொன்றுக்கு 10 லட்சம் கேஸ் உலக அளவில் பதிவாகி கொண்டிருக்கு. ஷங்காயில் 27,000 கேஸ், சைனாவில் பல மாவட்டங்களில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள், அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் கேசஸ் அதிகம். யூகேயில் சற்று குறைய தொடங்கியுள்ளது, ஃப்ரான்ஸ் போன்ற இடங்களில் கேஸ் இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு இனிமேல் வருங்காலத்தில் நம்ம ஏற்கனவே உள்ள அனுபவ ரீதியில் கோவிட் சார்ந்த பழக்கங்களை உறுதி செய்தால் இந்த மாதிரி அலையின் நிலைமை வராதுங்கிறது பொது வல்லுநர்களின் கருத்து. தற்பொழுது நிறைய பேர் நோய் வந்து குணமாயிருக்காங்க,
92 பேர் தடுப்பூசி போட்டிருக்காங்க. இந்த நிலைமையின் காரணத்தினால்தான் எந்த ஒரு உருமாறிய கொரோனா வந்தாலும் உள்ளே வரத்துக்கு அவங்க அந்த உருமாறிய கொரோனாவில் நோய் வராத நிலைமை இருக்குது. ஆனால் இதையே நம்ம கவனக்குறைய விட்டோம். இப்போ எப்படி டெல்லியில் கூட்டங்களில் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் காரணத்தினால்தான் அடுத்த 20ஆம் தேதி அவங்களே வந்து பேரிடர் மேலாண்மை துறை கூட்டத்தை கூட்டியிருக்காங்க 20ஆம் தேதி. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். தயவுசெய்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள், இதுதான் எங்களோட அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் தயவுசெய்து மாஸ்க் போடுறது, கை கழுவுறது, இதெல்லாம் இதை வந்து கட்டாயமாக கட்டாயம் இல்லையா, அது வந்து உச்சநீதிமன்றத்தில் கோர்ட்டில் மட்டும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா தடுப்பூசி மேண்டேட்டுங்கிறது கட்டாயம், இன்னொருத்தரோட பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டது உண்மை. ஆனால் இனிமேல் நம்மளோட பாதுகாப்புக்கு போட்டுக்கணும், எங்கேயுமே தடுப்பூசி போட்டுக்க கூடாதுன்னு யாருமே சொல்லலை. அதே மாதிரி தடுப்பூசி போட்டுக்கணும், மாஸ்க்கு கை கருது ஃபைன் போடுறோமா போடலையாங்கிறதோட மாஸ்க்கு கை கருது இதெல்லாம் வந்து பொது சுகாதார வல்லுநர் முடிக்க தெளிவாக சொல்லும் வரை நம்ம பாதுகாப்புக்கு போட்டுக்க வேண்டும். ரெண்டாவது, அதே மாதிரி மற்ற நோயையும் இது பாதுகாக்கிறது, இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னா, தற்பொழுது நமக்கு வெயில் காலம் அதிகமாக வரக்கூடிய காரணத்தினால் அந்த வெரி தட் ஐ திங்க் ஹீட்டோட இப்போ வெயில் காலம் அதிகமாக நமக்கு இருக்கிறதுனால் பொதுமக்கள் வந்து வெயில் இடங்களில் செல்லும் பொழுது முடிந்த அளவுக்கு நேழ்களை நாடி செல்ல வேண்டும், தொடர்ந்து வெயிலை நேரடி வெயில் அடிக்கிறதை தவிர்க்க வேண்டும். ஜஸ்ட் செக் அப் தட் டிஸ்பிளே. அதே மாதிரி அடிக்குவேட்டாக நல்ல தண்ணியை குடிக்க வேண்டும். அந்த மாதிரி நல்ல வெயிலையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, ஏனென்றால் வெயில் சார்ந்த பல பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி குழந்தைகளையும் நம்மளோட பெட்ஸை வந்து சில சமயம் வண்டியிலே மூடிட்டு போகக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது, அதெல்லாம் தயவுசெய்து அவங்க தவிர்க்க வேண்டும் என்று என்னோடய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி மருத்துவமனைகளில் நம்ம ORS போன்றவையெல்லாம் அடிக்குவேட்டாக வச்சுருக்கோம். அதே நேரத்தில் நம்ம சுய பாதுகாப்பான நடவடிக்கைகளும் இதில் செல்ல வேண்டும். வெளியில் போகும்போது டைரக்ட் சன்லைட், நேரடியாக நமக்கு வெயில் படுறதை தவிர்க்க வேண்டும். முடிந்த அளவுக்கு டக்குன்னு ஒரு உடல் சோர்வு ஏற்பட்டால் டக்குன்னு ஒரு பக்கத்தில் சென்று படுத்துட்டு நிறைய தண்ணி, சாதாரண நம்ம ட்ரிங்கிங் வாட்டரை அடிக்குவேட்டாக கொடுக்கணுங்கிற அன்பான வேண்டுகோள். ஏனென்றால் தொடர்ந்து வெயில் நாட்களில் அதுவும் நமக்கு ஒரு பொது சுகாதார சவாலாக இருக்கக்கூடும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் அனைத்து துணை சுகாதார நிலையங்களும் நம்ம தேவையான ORS போன்றவை வைத்திருக்கோம். நன்றி. இப்போ எப்போவுமேங்க கான்பூர் ஐஐடி நிபுணர்கள் வந்து இன்னொன்று, பொது சுகாதார நிபுணர்கள் பெரும்பாலான ஒட்டுமொத்த கருத்து என்னென்னா, ஏற்கனவே நமக்கு பல முறை BA1 BA2 எனப்படும் ஒமிக்ரானோட வேரியன்ட்ஸ் வந்து தமிழகத்தில் போன்ற இடத்துல இருந்ததுனால் நமக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு நோய் தொற்று இருக்கிறதுனால் உடனடியாக நம்ம பதட்டப்பட வேண்டிய தேவையில்லை. அதே நேரத்தில் பொது சுகாதாரத்தில் கான்ஷியஸாக இருக்கணும். ஏற்கனவே உள்ள கருத்தில் கூட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நான் எப்போவும் அவர் கூட பார்க்கும்பொழுது அந்த மாதிரி கருத்துக்கள் அப்படியெல்லாம் சொன்னால் கூட அதிகமான நமக்கு கவலை தட் இஸ் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாமல் இருந்தால் கூட நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அதற்கான உங்களுக்கு தெரியும், 2-3 வாரங்களுக்கு முன்னாடி கூட நமக்கு மற்ற நாடுகளில் அதிகரிக்கும் போது முதலமைச்சரே மீட்டிங் போட்டாங்க. இப்போ எங்களுக்கு சற்று ஒரு கன்சர்ன் என்னென்னா, ஒட்டுமொத்தமாகவே ஒமிக்ரான்னால் ஒன்றுமே வராது, அதனால் நம்ம மாஸ்கே போட்டுக்க வேண்டியதில்லை பொது இடங்களில், தடுப்பூசி நம்ம மீதம் உள்ளவர்கள் போடாமல் இருக்கலாம், குறிப்பாக முதியோர்கள், முதியோர்களில் சுமார் 30 லட்சத்துக்கு மேற்பட்டோர் முதல் தவணையே போட்டுக்கல. எல்லாருக்கும் தெரியுங்க, இறப்பு அதிகமாக இருக்கிறது கூட்டு நோய் உள்ளவர்களுக்கும் முதியோர்களுக்கும். இன்றைக்கி இறப்பே இல்லாத நிலை இருக்கும்போது மறுபடியும் நம்ம வந்து இந்த மாதிரி ரிஸ்கி பிஹேவியரில், நம்மளே நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிஹேவியரில் இருக்கக்கூடாது. ஜூனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கணிப்பு என்னென்னா, அந்த நாட்களில் வரும்பொழுது பல பேருக்கு 9 மாதம் முடிந்துவிடும், நோய் எதிர்ப்பு அளவு குறையும், அதெல்லாம் கணித்து தான் அப்போது இன்னொரு வேரியண்ட் வரலாம், அதெல்லாம் கணித்து தான் அவங்க அப்படி அனுமானம் பண்ணுறாங்களே தவிர்த்து, நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்காமல் 9 மாதம் பிறகு. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, பூஸ்டர் டோஸை பார்த்தீங்கன்னா
பூஸ்டர் டோஸ் 18 வயசுக்கு மேற்பட்டோருக்கு வந்து 60 வயசு வரைக்கும் தனியாரில் போட சொல்லியிருக்காங்க. நமக்கு வெறும் 5000 கூட போடலை. அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக சுகாதாரத்துறையினர் 60 வயசுக்கு மேற்பட்டோர் முன்கலை பணியாளர்கள் இதுவரைக்கும் போடக்கூடிய இலக்கு நமக்கு வந்து 18.90 லட்சம். அதில் 8.49 லட்சம் தான் போட்டுருக்காங்க. எல்லாருமே ஒரு கேப்பில் இந்த கடந்த ஒரு 3-4 காலங்கள் ரொம்ப மிக சிறப்பாக குறைந்த காரணத்தினால் இனிமேல் கோவிட்டே கிடையாது அப்படிங்கிறது வந்து உலக லெவலில் பார்க்கும்பொழுது நம்ம அந்த அளவுக்கு கவனம் அதற்கு அதனால நம்ம வந்து பதட்டமடைய வேண்டியதில்லை. ஏனென்றால் நமக்கு நிறைய அனுபவம் வந்துடுது, படுக்கை வசதிகள் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஆனால் நோய் எதிர்ப்புங்கிறது கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது, மருத்துவ ரீதியாக குணப்படுத்துறது மட்டும் கிடையாது, வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகளோ அதை பின்பற்றினால் டெல்லியில் சற்று இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல. நேற்றைய தினம் கூட டெல்லி சுகாதார செயலர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாங்க நிறைய கூட்டங்கள் சேர்ந்தது, சில அங்கே வந்து வட இந்தியாவில் சில பண்டிகைகள் இருந்தது, இதெல்லாம் காரணமாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலை. அதே மாதிரி இப்போ பள்ளிகளில் செல்லும்போது மாஸ்க் போடுறது, கூட்டத்தில் செல்லும்போது இப்போ கூட நம்ம பெரிய மால்களில் போகும்போது அவங்க செக் பண்ணி தான் விடுறாங்க. அது ரொம்ப நமக்கு திருப்தியாக தான் இருக்குது. இனிமேல் செக்கே பண்ண வேண்டியதில்லை, மாஸ்கே போட்டுக்க வேண்டியதில்லை, சானிடைசரே இல்லைங்கிற நிலைமை அல்ல. நம்ம இனியும் வருங்காலத்தில் பாதுகாப்பாக இருந்தால் இந்த மற்ற வட மாநிலங்கள்லையும் சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய சற்ற ஏற்றத்தையும் நம்மளால் தவிர்க்கலான்னு சொல்லி மனு முதலமைச்சர் சொல்லி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நம்ம வந்து அறிவுரை வழங்கியிருக்கோம். அதே நேரத்தில் நமக்கு இமீடியட் காஸ் ஆஃப் கன்சர்ன் இம்மீடியட்டாக பதட்டப்பட வேண்டியதில்லை. அதே அப்படி சொல்லும்பொழுது தடுப்பூசியில் 4000 பேர் மட்டும் போடுறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் அல்ல. 4000 பேர் நேற்றைய தினம் போட்டிருக்காங்க, அதுக்கு முந்தைய தினம் 28000 பேர் போட்டு, அதெல்லாம் ஒரு 100,000 கணக்கில் போட்டால் தான் நம்ம 44 லட்சமும் 1.37 கோடி முடியும். நாங்கள் தயாராக இருக்கோங்க, மக்களும் வரணும். இப்போ லைன் லிஸ்ட் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறோம். மனு முதலமைச்சரும் மனு அமைச்சர்களும் இந்த அனைத்து உள்ளாட்சி அமைப்பையும் யூஸ் பண்ணி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நோயே இல்லை சார், எதுக்கு நான் போட்டுக்கணுங்கிற மனப்பான்மை தவறான மனப்பான்மை. மாஸ்க் போட்டுக்காத தள்ளி நிற்காத கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனப்பான்மை தவறான மனப்பான்மை. அப்படி இருந்தால் மற்ற இடங்கள் மாதிரி நமக்கும் சற்று ஏறலாம். இப்போ சென்னையை பார்த்தீங்கன்னா 1 நாள் 8, 1 நாள் 16, 3 குடும்பங்களில் நம்ம கேஸ் பார்த்தோம், அவங்க வெளியில் போய் வந்தது கடந்த வாரம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலையில் ஆங்காங்கே இருக்குது. ஆங்காங்கே இருக்கிறது ஒரு மேடு மாதிரியோ ஒரு அலை மாதிரி வராமல் தடுக்க இப்போலேருந்தே நம்ம அலர்ட்டாக இருக்கணும். தற்பொழுது அச்சப்பட வேண்டிய சூழலுக்காக நாங்கள் இந்த பேட்டி இல்லைங்க, வேக்சினேஷன் போடுவதற்காகவும் அதே மாதிரி ஹீட் வேவில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது வெயில்னால். ஒரு சுகாதாரத்துறைனா கோவிடை மட்டும் பார்க்காது மற்ற நோய்கள்லையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு பொதுமக்களுக்கு இப்போவே இந்த வெயில் காலத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டையும் சொல்லுவோம். இப்போ வந்து ஐசிஎம்ஆரோட வழிகாட்டுதலைங்க, எப்போவுமே ஒரு நோயோட முதல்ல இருக்கிறது வந்து வரும்போதே செக் பண்ணுறது. இப்போ நம்ம ரேண்டம் டெஸ்டிங் 2% எல்லாம் ஏர்போர்ட்டில் பண்ணுறோம் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற சிம்டமே சிம்டம் இருக்கும்போது எந்த நிலையில் இருந்தாலும் செக் பண்ண சொல்கிறோம். செல்ஃப் மானிட்டரிங், எனக்கே ஒரு 10 வீட்டில் போகிறோம் கொஞ்சம் சளி மாதிரி இருக்குது தொண்டை கரைச்சல் மாதிரி இருந்தால் தானாக தன்னை கண்காணித்துண்டு செக் பண்ணணுங்கிறது தான் இப்போ இருக்கிற அறிவுரை. செல்ஃப் ஹெல்த் மானிட்டரிங் அந்த இப்போ வந்து கட்டுப்பாடுகள் இல்லை. செல்ஃப் ஹெல்த் மானிட்டரிங்கில் நமக்கு 300க்கு மேற்பட்ட ஆய்வகங்கள் இருக்குது, அரசு ஆய்வகங்களில் கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு 20,000 தான் டெஸ்ட் பண்ணுறோம், நம்ம கெப்பாசிட்டி 3,25,000. அதனால் பொதுமக்கள் சந்தேகம் வந்தால் டக்குன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ பல பேர் இப்போ இங்கேயும் டெஸ்ட் பண்ணும்போது சாதாரண சளி காய்ச்சலும் வருது, வேர்வைனால் ஏற்படக்கூடிய இதர நுண்கிருமிகள் மற்றும் கிருமினால் ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல்கள் இதை கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதே இடத்துல கவனக்குறைவாக நம்ம இதோட பாசிட்டிவாக இருந்து 10 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. வட எல்லாரையும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது நம்ம கவனக்குறைவாக இருக்கோம்னா செல்ஃப் மானிட்டரிங் பண்ணோம். இப்போ நேற்றைய தினம் கூட நாங்கள் ஒரு முந்தானேத்திக்கும் ஒரு மீட்டிங் போட்டு டிஎன்எம்எஸ்சி மூலமாக சிம்டம் இருக்கிறவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அறிகுறி இருக்கவங்க எந்த நிலையில் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ நமக்கு பதிவாகிறது ஆங்காங்கே, ஒரு இடத்துல 3, ஒரு இடத்துல 1. இப்போ டெல்லி மாதிரியோ குட்காவ் மாதிரி குருகிராம் மாதிரி அந்த மாதிரி அதிகமாக பதிவாகலை. அந்த நிலை உருவாமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசியும் கோவிட் சார்ந்த பழக்கங்கள் இன்னமும் நமக்கு தேவை. இல்லை பார்டர் மட்டும் இல்லைங்க, எங்கேருந்து ட்ராவல்லேருந்து எங்கேருந்து வந்தால் கூட
இப்போ பக்கத்து கர்நாடகா போய் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு சளி காய்ச்சல் இருந்தால் போகிறோம். அதே மாதிரி குடும்ப நிகழ்ச்சிகள் டெய்லி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோங்க. எந்த எதுனால அந்த 20 கேஸ் வந்திருக்கு, அந்த 20 கேஸ் வந்து கூட்டத்தில் போய் வந்திருக்கா இல்லையா வேற ஏதாவது காரணமா அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணி அந்தந்த மாவட்டங்களுக்கு சொல்கிறோம். அதையும் நம்ம வந்து செக் பண்ண சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு இண்டெக்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம், முதன்மை கேஸு, மற்றவர்கள் தொடர்புள்ளவர்கிட்டேருந்து அந்த கேஸுன்னு பார்த்தா வெளி மாநிலத்திலேருந்து எவ்வளோ கேஸு, கடந்த 11ஆம் தேதி 15 28 கேஸில் 15 வந்து முதன்மை கேஸு, 2 வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்தது, இன்னொன்று வந்து விளையாட்டு இடங்களை சேர்ந்து 1 கேஸ் வந்தது, மார்க்கெட்டில் போய் 3 கேஸ் வந்தது, மருத்துவமனையிலேருந்து 4 கேஸ் வந்தது, பணி செய்யும் இடத்துல அப்படி அனாலிசிஸ் பண்ணி அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். கேரளாவை பொறுத்தவரை சில மாவட்டங்களில் 5 விழுக்காடுக்கு மேலே பதிவாருதுன்னு சொல்கிறதுனால எப்போவுமே 13 மாவட்டங்களில் அவங்க வந்து அந்த ஏரியாவிலேருந்து போய் வரவங்களுக்கு நோய் தொற்று இருந்தால் இமீடியட்டாக டெஸ்ட் பண்ண சொல்லலாம். ஆமாம், இப்போ BA1 மற்றும் BA2 இரண்டும் சேர்ந்து ஒரு நபருக்கு வந்து ரீகாம்பினேஷன் ஆகி தான் எக்ஸின் வந்திருக்கு. 637 கேஸு லண்டனில் பதிவாயிருக்கு. மகாராஷ்டிரா, மும்பை மற்றும் குஜராத்தில் அதை வந்து ஃபர்தர் டெஸ்ட்டுக்கு ஒன்றிய அரசு செக்அப் பண்ணிவிட்டு அவங்க ரிசல்ட்டை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருக்குமோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள ஆய்வகம் மற்றும் தமிழ்நாட்டிலேருந்து மற்ற இடங்களுக்கு நம்ம இதுவரைக்கும் கொடுக்கும்போது நமக்கு தமிழ்நாட்டில் எக்ஸி பதிவாகலை. அதே நேரத்தில் மார்ச் மாதத்தில் அனைத்துமே பதிவான மாதிரிகள் வந்து நமக்கு இதுதான் பதிவாயிருக்கு. என்ன சொல்ல, ஒமிக்ரான், அதில் BA2 வந்து 93 விழுக்காடு பதிவாயிருக்கு. ஸோ இது எப்படி இருந்தாலும் கிளினிக்கல் சயின்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தொடர் கண்காணிப்பில் இந்த மாதிரி ஏதாவது பெக்யூலியராக வந்தால் அதை நம்ம கண்காணிக்கிற நடவடிக்கையிலும் ஈடுபட்டுருக்கோம். மரபியல் ரீதியாகவும் செக் பண்ணுறோம். பட் மரபியல் ரீதியாக வரக்கூடிய ரிசல்ட் ஆல்மோஸ்ட் 1 மாதம் ஆகுது இந்திய லெவல்லையே. ஸோ மும்பை கேஸுமே சவுத் ஆஃப்ரிக்காலேயும் வந்து ஆல்மோஸ்ட் 1 மாதம் அவங்க குணமாகி போனவங்களோட இதை தான் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த எந்த மரபியல் ரீதியாக வருதுங்கிறத பார்க்கறதோட இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இனி உருமாறுதுங்கிறது கொரோனாவோட வழக்கம், அதனால் உருமாறுறதை வச்சே பதட்டப்பட வேண்டியதில்லை. பட் அதே நேரத்தில் கவனக்குறைவாக இல்லாமல் ஏதாவது சற்று ஏதாவது மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் காணப்படவில்லை. பட் டெல்லியெலாம் இருக்கும்போது நம்ம கவனக்குறைவாக இருக்க முடியாது. அதை நம்ம எல்லா மாவட்ட ஆட்சியும் அலர்ட் பண்ணுவோம். இல்லை இல்லை, அது நம்ம எங்கள் சப்ஜெக்ட் கிடையாதுங்க, அந்த யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட். ஸோ நான் அதுக்கு பதில் சொல்கிறது பொருத்தமாக இருக்காது. ஓகே ஓகே, ஒன்பது மாதம் பிறகு பூஸ்டர் டோஸ் போடுறது நல்லதுன்னு தான் பொது சுகாதார வல்லுநர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நம்ம வந்து ஒரு சுகாதார பணியாளர்கள், முன்களை பணியாளர்கள் மற்றும் நம்மளோட 60 வயசு மேற்கொண்ட கட்டாயம் இலவசமாக போடுறதுக்கான வழிவகை இருக்குது. ஒன்றிய அரசின் பாலிசி படி 18-60 வந்து 225 ரூபாய் ப்ளஸ் 150 அப்டு 150 ஹேண்ட்லிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 5%, ஒரு 386 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த ரேட்டுக்கு தனியார்கிட்ட போட சொல்லியிருக்காங்க. இது ஒன்றிய அரசின் முடிவு. அது 18 to 60 பணி செய்யும் போது அதை தயவுசெய்து போட்டுக்கணும். 9 மாதம் முடிந்த பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்திருக்கலாம், டெஃபினட்டாக குறையிறதுக்கான வாய்ப்பு உள்ளதுன்னு வல்லுநர்கள் சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. எப்போவுமே 9 மாதம் முடிந்த பிறகு போடணுங்கிறது தான் கரெக்டான முடிவு. இப்போ எனக்கே வந்து போன January 17 ரெண்டாவது டோஸ் பிப்ரவரி எடுத்தோம். இந்த பூஸ்டர் டோஸ் போடுறதுக்கு முன்னாடி நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தா நில்லாயிடுது. இம்மிடியேட்டாக எங்கள் டாக்டரே சொன்னாங்க, இல்லை சார் போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ரிஸ்கி ஏரியாஸ் போகிறது, பப்ளிக் ஏரியா போகும்போது பூஸ்டர் டோஸ் போடுறது நல்லது. இந்த நோய் தடுப்பூசி போட்டது மிக முக்கியமான காரணம் தட் நமக்கு இறப்பு வீதம் ஒமிக்ரான் பீரியடில் ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த டேட்டா இருக்குது. இப்போ மார்ச் மாதத்தில் 12 வந்ததுங்க, 12 ஆர்கன்ஸ் வந்தது. அதோட டீட்டெயில் டேட்டா வந்து நாங்கள் இப்போ கையில் நான் வச்சுக்கல. பட் டெஃபினட்டாங்க, இப்போ நம்ம ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி திருச்சியில் அந்த பேஷண்ட்டை நானே சந்திச்சுட்டு வந்தேங்க. ஒரு நபருக்கு திருச்சியில் உடல் உறுப்பு தானம் செய்தவர் ஒரு ஏழை எளிய நபர் வந்து ஆக்சிடெண்ட் கேஸில் கொடுத்துருக்காரு. அதோட கிட்னி வந்து திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும், ஒரு கிட்னி வந்து திருநெல்வேலி அரசு கல்லூரி மருத்துவமனைக்கும் போனது ரொம்பவும் பாராட்டக்கூடியது. மேலும் மக்கள் வந்து இந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் செய்தால் பல பேருக்கு உடல் காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும்.
இல்லை இல்லைங்க, எல்லாமே இவங்களாம் சீனியர் பீப்புள் இருக்காங்க, நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அதனால்தான் நம்ம வந்து வல்லுநர்களோட எம்ஓயும் போடுறோம். அது ஒரு ரொம்ப லாங் சர்ஜரிங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டான்லியெல்லாம் பண்ணின சர்ஜரி இப்போ ரீசெண்டாக புதியசாக தொடங்கின பிறகு முதல் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அந்த பேஷண்ட்டையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வரும் வாரத்தில் பார்க்க இருக்கிறார்கள். டீட்டெயிலாக அந்த டீட்டெயில்ஸையும் அப்போ கொடுப்பாங்க. இது ஒன்றிய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட 15 விழுக்காடு இடங்களில் இந்த ஆண்டு அவங்க உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் வந்து முழுமையாக கவுன்சிலிங் பூரா ஒவ்வொரு ஆண்டும் திருப்பி கொடுப்பாங்க. இந்த ஆண்டு அவங்க திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திலே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீதிமன்றத்துக்கு ஆணைகளுக்கு உட்பட்டது. நாங்கள் மீண்டும் இந்த மாதிரி காலியான படியிடங்களையும் அரசு கல்லூரியில் மட்டும் இல்லாமல் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு எங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் டைம் கொடுத்து பண்ண சொல்லியிருக்கோம். ஆனால் இது அனைத்தும் கடைசியாக உச்சநீதிமன்றத்தின் ஆணையின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும். பட் நம்ம கோரிக்கை விடுத்துருக்கோம். தேங்க்யூ. மத்திய அரசோட ஒதுக்கீடு, நிர்வாக ஒதுக்கீடு 15 விழுக்காடு ஒதுக்கீட்டில் அவங்க இந்த ஆண்டு 4 முறை நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம். இப்போ கடந்த முறையெல்லாம் 2 முறை கவுன்சிலிங் அப்புறம் திருப்பி கொடுத்துட்டு மாநில பட்டியலில் சேர்த்து நம்ம ரொட்டீனாக பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம தயாராக இருந்தோம். ஆனால் அவங்க வந்து இந்திய அளவில் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏனென்றால் பலர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த சீட்டுகள் அடுத்த ஆளுக்கு கொடுக்காமல் அவங்க கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த இடங்களை திரும்பி கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கோம்.